الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، அன்பான சகோதரர்களே, நம்முடைய அல்லாஹ்வுடைய கிருபையால் ஹஜ்ஜுடைய பயணத்திற்கு பிறகு நம்முடைய இந்த தரத்தினுடைய மார்க்க சேவை தொடர்கிறது. எல்லாமல்ல அல்லாஹ் நம்முடைய சேவைகளை கபூல் செய்வானாக. பல சகோதரர்கள் கேள்விகளை இங்கே அனுப்பியிருக்கிறார்கள். அதில் ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசிய மொழி, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பேசிய மொழி என்ன என்று ஒரு கேள்வி வந்திருக்கிறது. ஆரம்பமாக நான் சொல்லிக்கொள்வது, இது போன்ற கேள்விகள் அதனால் நாம் பெரிய அளவில் பயன்பெறப் போவது என்பது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அர்த்தமுள்ள கேள்விகளை கேட்கும்படி சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. குர்ஆனும் சஹாபாக்களை பார்த்து சொன்னது, யா ஐயுஹல்லதீன ஆமனு லா தஸ்அலு அன் அஷியா, ஈமான் கொண்ட மக்களே, பிரயோஜனம் இல்லாத விஷயங்களை கேட்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே சொல்வார்கள், அல்லாஹ் உங்களை தடுத்திருக்கிறான் செல்வத்தை வீண்வரையும் செய்வதிலிருந்தும், தேவையில்லாத விஷயங்களை பேசுவதிலிருந்தும், தேவையற்ற கேள்விகளை கேட்பதிலிருந்தும் என்றும் சொன்னான். இப்போ அந்த வகையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன மொழி பேசுனாங்க அப்படின்னு தெரிவதனால நமக்கு இம்மையிலோ மறுமையிலோ பெரிய பலன் எதுவும் கிடையாது. அது ஒரு வரலாற்று செய்தி என்ற அடிப்படையில் வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாமே தவிர, மற்றபடி இந்த கேள்வியில் எந்த விதமான அர்த்தமும் இல்லை. எனவே நம்முடைய கேள்விகள் என்பது எல்லா மக்களுக்கும் பலன் தரக்கூடிய விசாலமான நோக்கமுடைய கேள்விகளாக இருக்கணும். அதுபோன்ற கேள்விகளை தான் நம்ம அதிகமாக வரவேற்கிறோம். எனவே சகோதரர் அதை கவனத்தில் எடுத்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து, ஆதம் அலி இஸ்லாம் என்ன மொழி பேசினாங்கன்னு சொல்லி குர்ஆனிலோ ஹதீஸிலோ நமக்கு சொல்லப்படலை. வரலாற்று ஆசிரியர்களிடையே பலவிதமான அபிப்பிராயங்கள் இருக்கிறது. அதில் ஒரு கருத்து, ஆதம் அலி இஸ்லாம் பேசிய மொழி தமிழ் மொழியாகவும் இருக்கலாம் என்பதும் சில தஃப்சீர்களிலும் கூட கூறப்பட்டதாக பார்க்க முடிகிறது. அதற்கான சில தடயங்களும் கிடைப்பதை நாம் பார்க்கிறோம். ஆதம் அலி இஸ்லாம் இலங்கையை சுற்றியுள்ள அந்த தீவிலே அவர்கள் அனுப்பப்பட்டதாகவும் பல்வேறு வரலாற்று குறிப்புகளை பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் இலங்கையிலே ஆதம் பாபா மலை என்றொரு மலையும் இருக்கிறது. ஆதம் அலி இஸ்லாமுடைய மகன்கள் ராமேஸ்வரத்துக்கு அருகிலே அடக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இவைகளெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். இவற்றை முழுமையாக உண்மை என்று சொல்வதற்கும் இல்லை, பொய் என்றும் சொல்வதற்கில்லை. இவைகளை வைத்து பார்க்கும்போது அவர்கள் பேசிய மொழி தமிழ் மொழியாக இருக்க முடியும் என்பதற்கு சில தடயங்கள், வரலாற்று சான்றுகள் கிடைக்கிறது. மற்றபடி இது குறித்து குர்ஆன் ஹதீஸிலே நமக்கு எதுவும் சொல்லப்படவில்லை. வல்லாஹு அஅலம்.